கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. பிக் பாஸ் சீசன் 5 முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்த 5 கண்டஸ்டன்ட்டுமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு ஹாயாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் அடிக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுடைய பாவனி வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த மாதிரி கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சுப்பா, கோவிட் வந்து வந்துருச்சு, நான் வந்து வைத்தியர்களோட ஆலோசனைக்கு கீழே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி குவாரண்டைன் பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ நான் வந்து சீக்கிரமாக அவங்கள மறுபடியும் சந்திக்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து சந்திக்க முடியாது இல்லையா, ஸோ நான் வீட்டிலே என்னை தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை போட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஐயோயோ என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி 5 பேர் உள்ளே இருந்துட்டு இருந்தாங்க, வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. சரியாக வந்து எல்லாருமே பிரிஞ்சு போயிருக்க கூட மாட்டாங்கன்னு சொன்னால், கடைசியாக பார்ட்டி பண்ணாங்க, நிறைய விஷயமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம பிரியங்காவெலாம் வெளியவே போயிட்டாங்க, எக்கச்சக்கமான இடத்துக்கு வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க. நம்மளை அபிஷேக் ராஜாவெலாம் போய் சந்திச்சுருந்தார். எல்லாமே சம்பவங்களாக நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜு வந்து சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கடைசியாக வந்து இமானண்ணாச்சியும் வந்து ராஜு சந்திச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாவனிக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுது அப்படின்னோடனே எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போது எல்லாருக்குமே இருக்குமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக டவுட்டு வேறு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே வீடியோஸாக இருக்கட்டும் இன்டர்வியூஸாக இருக்கட்டும் கொடுக்கும்போது லைட்டாக வந்து இருமல், கொஞ்சம் தொண்டை கரகரப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே காட்டுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவனி கூட 2 நாளைக்கு முன்னாடி லைவ் வந்திருந்தாங்க, எந்த ஒரு சிம்டம்ஸுமே அவங்களுக்கு காட்டலை. பட் இருந்தாலும் இன்றைக்கி திடீர்னு அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே மறுபடியும் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் அப்டேட்ஸ் கிடைச்சோன்னே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3 கமெண்ட் அடிக்காமல் ஒழுங்கான முறையில் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.